Hello friends, welcome to Gomathi's kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஒரு ஈஸியா செய்யற மாதிரியான லஞ்ச் கோம்போ தான் பார்க்க போறோம். அதாவது நல்ல ஒரு காரசாரமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அது தொட்ட சாப்பிடற மாதிரியான பீன்ஸ் பொரியலும் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய வகையான லஞ்ச் கோம்போ ரெசிபிஸ் போட்டுருக்கறேன். அந்த ரெசிபியோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் பீன்ஸ் பொரியலும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு இந்த சீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், நான் 2 காஞ்ச வரமிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துருக்குறேன். இந்த வரமிளகாய் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எது வேணால் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா பீன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பீன்ஸை இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 2/2 கப் அளவுக்கு இருக்கும். அதை இதில் சேர்த்துட்டு இதிலையே பார்த்திங்க அப்படின்னா பாசிப்பருப்பு சேர்த்துக்க போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு 30 நிமிஷமாக நல்லா வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த பருப்பை தண்ணியை வடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த காயெலாம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சொத சொதன்னு இந்த பொரியல் இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ இந்த அளவுக்கு ஊற்றிட்டு தீயை மிதமாக வச்சு மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. இடையில இடையில கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 நிமிஷத்தில் நல்லா அந்த ஆவியிலேயே இந்த அளவுக்கு பருப்பும் காயும் வெந்துருச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்பையும் தீயை மிதமாகவே வச்சு இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கணும். அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா எல்லாம் கலந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த பொரியல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் அதே மாதிரி புளிக்குழம்புக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மசாலா விழுது நம்ம வதக்கி அரைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயில் இந்த சோம்பும் சீரகமும் லைட்டாக சவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இதை வறுத்துக்கிட்டு இருக்கவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் ஒரு 2 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். கிடைக்காத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 3 வெள்ளைப்பல்லு பூண்டை பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இப்போ இதிலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் தீயை மிதமாக வச்சு நல்லா இந்த வெங்காயமும் பூண்டும் வந்து நல்லா வதங்கி வரணும். மிச்ச சாமான்கள் செவக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காவோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதுவுமே தனியாக அரைச்ச மல்லித்தூள் தான். இப்போ தீயை மிதமாக வச்சு எல்லா சாமான்களும் நல்லா செவந்து வர அளவுக்கு பச்சை வாசனெலாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். மசாலா கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு செவக்காக வதக்கினா தான் குழம்போட நிறம் பார்க்க நல்லாயிருக்கும். இதை ஆற வச்சுட்டு தண்ணி லைட்டாக ஊற்றி கரக்கரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு கத்திரிக்காய்னு பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சைஸில் இருக்கிற கத்திரிக்காய், நான் ஒரு 6 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி பாதியாக வகுந்துட்டு மேலே காம்போடையே வச்சுக்கோங்க. அப்போ தான் குழம்புல போடுறப்ப கரையாது. நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதை வந்து இந்த அளவுக்கு கரக்கரைன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிக்கக்கூடாது. இப்போ இந்த மசாலா வந்து நம்ம கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ வந்து அந்த கத்திரிக்காயில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க.
இப்போ எல்லாத்தையுமே வச்சதுக்கு போக மிச்சம் இருக்கிற மசாலா இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான புளிக்கரசலை வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலம்பிட்டு இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுள்ள வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, அப்படி இல்லைனா குழம்பு பொடி, எது வேணால் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு புளி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு பெரிய எலும்புச்சம்பள அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கிறேன். புளியோட அளவு மட்டும் புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்து அதை வந்து நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளியை நல்லா கசக்கி தோலையும் கெட்டி பகுதியும் எடுத்துட்டு வச்சுட்டு குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம கத்திரிக்காயை வந்து எண்ணெயில் வதக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதில் சேர்த்துட்டு தீயை நல்லா மிதமாக வச்சு நீங்கள் எண்ணெயிலேயே திறந்து வச்சே வேக வைக்கலாம். நமக்கு வேலை சீக்கிரமாக முடியணுங்கிறதுக்காக மூடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா நல்லா வதங்கி சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி வதங்கிறதுக்கு. இடையில கிளறி மசாலா கருகாமல் கத்திரிக்காயும் நல்லா இதிலையே வெந்து வரணும். அப்போ தான் குழம்புல போட்டோன்னே கத்திரிக்காய் நல்லா ஊறி நல்லா வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுட்டு குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். குழம்பு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் தாளிப்பு வடகம்னு சொல்லுவாங்க இல்லையா, வெங்காய வடகம், அது வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது இல்லாத பட்சத்தில் கடுகு, சீரகம், வெந்தயம் மூணுமே சேர்ந்தது 1/4 டீஸ்பூன் போல் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்கிற தாளிப்பு சாமான்கள்லாம் நல்லா இந்தளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் வந்து 9-10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் 1/2 கப் அளவுக்கு. கூடவே பார்த்திங்கன்னா 5 வெள்ளைப்பல்லு பூண்டை கொஞ்சமாக வந்து இந்தளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா ஒரு கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கசக்கி வச்சுருக்கிற தக்காளி அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கல் உப்பு தான் சேர்த்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இதுவே டேபிள் சால்ட்னா கொஞ்சமாக கம்மியாக சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாம் கலந்து இந்த அளவுக்கு திக்காக வந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா எண்ணெய் கத்திரிக்காய், அதை வந்து அந்த மசாலாவோடையே சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் அந்த மசாலா வந்து உங்களுக்கு கருகிடுச்சு அப்படின்னா வெறும் கத்திரிக்காயை மட்டும் சேர்த்துக்கோங்க. இதோடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரசலையும் இதிலையே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து மிதமான தீயில் மூடி வச்சு கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கணும். நான் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷமாக நல்லா மூடி வச்சு மிதமான தீயில் வேக வச்சதுக்கப்புறமா நல்லா கெட்டியாகி கத்திரிக்காயும் பாருங்கள் ரொம்ப நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நம்மளோட ரொம்ப சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பையும் பீன்ஸ் பொரியலையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.